ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட்ஸ் சிம்ஷன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீடியோ வாஷ் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய வெப்சைட்டான ஏர்ன் பை வீடியோ டாட் காம் இந்த வெப்சைட் தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ வாஷ் பண்ணி மட்டுமே மணி ஏர்ன் பண்ணலாம். அது போக செகண்டரியாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஏன்னா நிறைய வெப்சைட்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. அந்த வெப்சைட்ஸ் அதெல்லாம் பார்த்தி ஆப்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே க்ளோஸ் ஆகிடுது. என்ன ஒன்று, எந்த ஒரு வெப்சைட்லேயும் நீங்கள் ரொம்ப பேஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு பார்ட் டைமாக மட்டும் மணி ஏர்ன் பண்ணுங்கள் அப்படின்றதான் என்னோடய நோக்கம். ஸோ இந்த வெப்சைட்டு ரொம்ப நாளாக இருக்குது, ஆனால் இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 மந்த்ஸ் மேலேயே இருக்குது. இன்னும் வந்து தான் இருக்குது. வீடியோ வாஷ் பண்ணலாம், ஃப்ரீயாகவும் இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். அண்ட் ஃபாஸ்ட் வின், இந்த வெப்சைட் பற்றி பார்க்கறதுக்கு முன்னால் ஃபாஸ்ட் வின் ஆல்மோஸ்ட் எல்லா ட்ரிக்ஸும் முடிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்தால் நான் அப்பப்போ சொல்கிறேன். ஃபாஸ்ட் வின் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான், முடிச்சாச்சு. லைவ் வரதும் வேஸ்ட், ஏன்னா அந்த அளவுக்கு அது ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ அதனால் லைவ் நான் வரதில்லை சார். ரைட்டு, இப்போது நம்ம இந்த வெப்சைட் பற்றி பார்ப்போம். இந்த வெப்சைட்டில் வீடியோ வாட்ச் பண்ணி ஏர்ன் பண்ணலாம்னு சொன்னால் தெரியுமா, ஒரு நாளைக்கு 5 ரூபா இல்லை 10 ரூபா ஏர்ன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ். ஃபஸ்ட் ஆப்ஷன் அதான் விஐபின்னு ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்களா, அந்த விஐபி 1 வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ரெண்டே ரெண்டு வீடியோ உங்களுக்கு டெய்லியும் கொடுப்பாங்க. ஒரு வீடியோவோட வேல்யூ 5 ரூபா, நீங்கள் 10 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம். மாதத்துக்கு 150 ரூபாலேருந்து 300 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா 15 ரூபா இல்லை 25 ரூபா சம்பாதிக்கலாம். 4 வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இது விட்ரால் அமௌண்ட்டு. இந்த வீடியோ இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னால் இதோட விட்ரால் அமௌண்ட் வேணும்னா 150 ரூபா நீங்கள் உங்கள் கையில் இருக்கணும். மினிமம் 350 ரூபா இருந்தால் நீங்கள் விட்ரால் பண்ணிக்கலாம். 48 மணி நேரம் உங்கள் அக்கௌண்ட்டில் அவங்க போட்டுருவாங்க. பேக் அக்கௌண்ட்லேயே விட்ரா பண்ணிக்கலாம். ரீசார்ஜும் பண்ணிக்கலாம். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் ரீசார்ஜ் ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் ஃப்ரீயாக பண்ணாலும் பண்ணலாம், இல்லை அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதாவது ரீசார்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் பண்ணிக்கலாம் சார். ரைட்டு, இது வந்து ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 15 ரூபா 25 ரூபா சம்பாதிக்கலாம். 4 ஆடு நீங்கள் ஒரு நாளைக்கு பார்க்க முடியும், வீடியோ பார்க்க முடியும். யூடியூப்பில் இருக்கிறத அதை தான் பார்க்குற மாதிரி இருக்கும். டேரெக்டாக இந்த வெப்சைட்லேயே யூடியூப் வந்து அவங்க லிங்க் பண்ணியிருப்பாங்க, அதை பார்க்குற மாதிரி இருக்கும். மாதத்துக்கு 750 ரூபா வரைக்கும் சம்பாதிக்க வாய்ப்பு உண்டு. 450 ரூபாலேருந்து 750 ரூபா சம்பாதிக்கலாம். அதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் 100 ரூபா பண்ணணும். இதுக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு 0 இன்வெஸ்ட்மெண்ட், எந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இந்த டெய்லி வந்து 15 ரூபா 25 ரூபா சம்பாதிக்கு நீங்கள் 100 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும். அடுத்ததாக 500 ரூபா, இதுக்கு வந்து 40 ரூபா 50 ரூபா இல்லை 50 ரூபா நீங்கள் சம்பாதிக்கமா இருக்கும். 5 ஆடு உங்களுக்கு வீடியோ கொடுப்பாங்க, அதை நீங்கள் வாட்ச் பண்ணலாம். அடுத்ததாக 1000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து டெய்லியும் உங்களுக்கு 100 ரூபா வரைக்கும், 85 ரூபா வந்து 100 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம். 6 ஆட்ஸ். அடுத்ததாக 5000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுக்கு 7 ஆட்ஸ் கொடுப்பாங்க. 380 ரூபாலேருந்து 400 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம். அடுத்தது 8 ஆட்ஸ், 700 ரூபாலேருந்து 760 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம். 10000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 20000, அப்புறம் 30000, அப்புறம் 50000, 1 லட்சம் வரைக்கும் போகுது. சரி ரைட்டு, இப்போது இதில் கீழே அந்த அப்கிரேட் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். மணிக்கணும் அப்கிரேட், இப்போ இருந்த செக்ஷன் வந்து அப்கிரேட் செக்ஷன் தான் இருக்குது. இந்த ஹோம்ன்ற செக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடும். இதில் ரீசார்ஜ் விட்ரானு பார்த்தீங்களா, இதான் ரீசார்ஜ் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற ஆப்ஷன் வரும். விட்ரா பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி 150 ரூபா. அதுக்கு முன்னால் நீங்கள் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க சரிங்களா. அதை நான் சொல்லிடுறேன். ரீசார்ஜ்ன்ற கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களோட ஆப்ஷன்ஸ் காட்டணும். நீங்கள் எவ்வளோ விட்ரா எப்படி ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பேமெண்ட் கேட்வே இதில் இருக்கு பாருங்கள். ரீசார்ஜ் கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு எந்தெந்த பேமெண்ட் மோட் இருக்கோ அந்த பேமெண்ட் மோட் அப்படியே வரும். ரீசார்ஜ் நான் இப்போ உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டுறேன். கிளிக் பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே கொண்டு போய் விடும் ஒரு பேஜுக்கு. அந்த பேஜில் வந்து ஜிபேவா இல்லை பேடிஎம் ஆப்ஷன் எதுவாக இருந்தாலும் அதுவே காட்டும். இந்த பார்த்தீங்கன்னா வேலட், நெட் பேங்கிங், ஐசிசி பேங்க், இது வந்து நீங்கள் ஜிபேல எல்லாருக்கும் ஈஸி வந்து ஜிபே, கீழே இருப்பாருங்க கூகுள் பே, இதில் நீங்கள் பே பண்ணிக்கலாம் அவ்வளோதான். அடுத்ததாக பேமெண்ட் விட்ரா பண்ணுறதா இருந்தால் இந்த மேலே இருக்கல அதே ஆப்ஷன் தான். அந்த விட்ரா கிளிக் பண்ணோம். அதுக்கு முன்னால் நான் பேமெண்ட் விட்ரா பண்ண சொன்னேன்ல, ஏதாவது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் இது பண்ண சொன்னேன்ல, அது எங்கன்னா கீழே லாஸ்ட்டில் பாட்டமில் அக்கௌண்ட் இருக்குது, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த ஒரு பார்த்தீங்களா ஆட் பேங்க் அக்கௌண்ட்னு பார்த்தீங்களா, இந்த ஆட் பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ண பிறகு நீங்கள் விட்ரா பண்ணலாம். இந்த விட்ரா ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். மினிமம் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் 50 ரூபா ஃபஸ்ட் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் வந்து 100 ரூபா என்ன சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. 150 ரூபா நீங்கள் மினிமம்ட்டாக விட்ரால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் விட்ரா பண்ணது 30 நிமிஷத்துலேருந்து 48 மணி நேரத்துக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. விட்ரால் டைமிங் காலைல 10:00 நைட்டு 8 மணிக்குள்ளே நீங்கள் விட்ரால் பண்ணணும் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸில் போட்டுருக்காங்க. விட்ரால் பண்ணும்போது இந்த நீங்கள் இதை பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அவ்வளோதான். பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சொல்லிட்டேன். ரீசார்ஜ் பண்ணுறது சொல்லிட்டேன். ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணி ஏன் பண்ணலாம்னு தெரியுமா, அந்த ஆப்ஷன் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணுறதா, மறுபடியும் நீங்கள் கீழே அதே அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்னு பார்த்தீங்களா, இதை நீங்கள் இன்வைட் நியூ ஃப்ரெண்ட்ஸ்னு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில்
இது வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு இதை ஸ்கேனர் கூட அனுப்பலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரல் கோட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணும்போது, ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்க ரெஃபர் கோடு இருக்கணும். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணிங்கன்னா அவங்க ரெஃபர் பண்ணும்போது இந்த ரெஃபர் கோடு உங்களுக்கு இருக்கணும். அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி ரெஃபர் கோடு இருக்கும், அது வந்து அங்கே இருக்கணும். ஸோ இப்போ நான் என்னோடய லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெஃபர் கோட் கண்டிப்பாக கேட்கும். இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கு, அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா அப்படியே டைப் பண்ணிடுங்க. ஓகே, ரைட்டு. ஸோ நீங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணதான் டேரெக்டாக இந்த லிங்கை கூட நீங்கள் கொடுக்கலாம். இந்த இருக்கிற ரெஃபரல் லிங்க் இதை நீங்கள் கொடுக்கலாம். அப்புறம் டீம் டீடைல்ஸ், உங்களுக்கு கீழே இருக்க டீம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் 10% கமிஷன், அடுத்த 5%, அடுத்த பார்த்தீங்கன்னா 3%. இதிலேயே கீழே போட்டிருக்காங்க 10%, 5% அண்ட் 3%. மொத்தம் மூணு லெவல், ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் அண்ட் தேர்ட் லெவல். அதாவது ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட், இது வரைக்கும் தான் மூணு லெவல் தான். மூணு லெவல் வரைக்கும் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். 10%னா 100 ரூபாய்க்கு ஒரு 10 ரூபா அந்த மாதிரி தான் உங்களோடது. ஸோ இது வந்து இந்த ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஃபஸ்ட் ஆப்ஷன் வீடியோ வாட்ச் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணி கூட மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான வெப்சைட்ஸ்லாம் பெர்மனெண்ட்டாக சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ட் டைமராக தான், அதாவது பார்ட் டைமராக ஒரு வெப்சைட்டை தான் வச்சுக்கணும். எந்த ஒரு வெப்சைட்டோ எந்த ஒரு ஆப்பை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பெர்மனெண்ட்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும், ஒரு ஆப்பை பொறுத்த வரைக்கும், ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணி எல்லாருக்குமே அது தெரிஞ்சது. உதாரணத்துக்கு ராப்பிடோன்னு ஒரு ஆப் இருந்தது தெரியுமா? நம்ம சேனலில் ராப்பிடோன்னு ஒரு பைக் டாக்ஸின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை நம்ம போட்டிருந்தோம். அந்த வெப்சைட், அந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நான் ரெஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போட வீடியோவோட வியூஸு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வியூஸ் போயிடுச்சு, 1 லட்சத்துக்கு மேலேயே போயிடுச்சு. ஏன்னா அந்த ஆப்பை நிறையா பேருக்கு தெரியல, நான் தெரியப்படுத்தினேன். ஆனால் அதே வீடியோவை, அதே ஆப்பை இப்போ நான் ரெஃபர் பண்ணால் நிறைய பேருக்கு தெரியாது. இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படி பார்த்தீங்கன்னா, ரெஃபரல் இன்கம், அதாவது எம்எல்எம்னு சொல்லிட்டு சில வெப்சைட்ஸ் நம்ம பண்ணுறோம்ல, அதை வந்து டேரெக்டாக எந்த ஒரு கம்பெனி நான் சொல்லலை, பொதுவாக நான் சொல்கிறேன். பொதுவாக நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, அது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ரெஃபர் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறோம்ல அந்த வெப்சைட்டு, அதெல்லாம் வந்து நிறையா பேருக்கு தெரிய போக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, புதுசாக வர்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அவங்க போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதில் நல்லா ஒரு முதலீடு போட்டுட்டு, சரி நம்ம இதில் மணி ஏர்ன் பண்ணிக்கலாம், நம்ம ஒரு ரெண்டு பேர் ரெஃபர் பண்ணி விடலாம்னு சொல்லிட்டு அவங்க ரெஃபர் பண்ணி விடலான்ட்டு போவாங்க. இந்தப்பா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐயா இது எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்வாங்க. அது வந்து உதாரணத்துக்கு அந்த ராப்பிடோன்னு சொன்னேன். ராப்பிடோ இப்போ நான் போயிட்டு இந்த மாதிரி ஒரு பைக் டாக்ஸின்னு ஒரு ஆப் இருக்குது, இதை ஜாயின் பண்ணிட்டியாப்பா அப்படின்னு நான் ரெஃபர் பண்ண முடியுமா எனக்கு? அதுதான் எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நிறைய பேர் அதாவது நிறைய பேர் சேர பின்னாடி பார்த்திங்கன்னா அதில் வந்து ரெஃபரல் இன்கம் அந்தளவுக்கு வராது. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு தேவை செல்ஃப் இன்கம். செல்ஃப் இன்கம்க்கு இந்த மாதிரி வெப்சைட்ஸ் ஓகே. ரெஃபரல் இன்கம் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஓகே, இது நல்லா டெவலப் ஆகிடுச்சுன்னா அப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ ஆல்மோஸ்ட் ரெஃபரல் இன்கம் ஒரு பார்ட்டாக வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோ வாட்ச் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ் கொஞ்சம் நிறையா வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணும்போது பெல் பட்டன் சேர்த்து பிரஸ் பண்ணுங்கள். எதுக்கு அப்படின்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம், மொபைல்க்கு இல்லை மெயில் அடிக்கும், நோட்டிஃபிகேஷன் மெசேஜ்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் எ நைஸ் டே, பை.